குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் பிரதமர் மோடி விசிட் சென்றிருக்கும் புரூனே நாடு பல ஆச்சரியங்கள் நிறைந்த பூமி. அதைவிட ஆச்சரியமானவர் அந்த நாட்டை ஆளும் சுல்தான். அவரை பற்றி கேள்விப்படும் ஒவ்வொரு தகவலும் நம்மை வியப்பில் மூழ்கடிக்கும். மன்னர் சுல்தானின் பெயர் ஹாஜி ஹஸ்னாஸ் போல்கியா. அவருக்கு இப்போது 78 வயதாகிறது. உலகில் அதிக காலம் ஆட்சி செய்த மன்னர்கள் பட்டியலில் இரண்டாவது இடம் சுல்தான் ஹாஜிக்குத்தான். இவர் 1967 ஆண்டில் இருந்து இப்போது வரை புரூனே நாட்டை ஆட்சி செய்து வருகிறார். இவரை விட அதிக காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்தவர் 2 எலிசபெத் மகாராணி. இப்போது அவருக்கே டஃப் கொடுக்கிறார் புரூனே நாட்டின் சுல்தான். சுல்தான் ஹாஜி மிகப்பெரிய ஆடம்பர விரும்பி, உலகில் அதிக அளவில் சொத்துக்களை குவித்து வைத்துள்ளார். கார் என்றால் உயிரையே விட்டு விடுவார் அந்த அளவுக்கு மிகப்பெரிய கார் லவ்வர். ஒரு மனிதன் அதிகபட்சமாக 5 கார் வைத்திருக்கலாம், 10 கார் வைத்திருக்கலாம், அட 100 கார் கூட வைத்துவிட்டு போகட்டுமே. ஆனால் புரூனே சுல்தான் மன்னரிடம் இருக்கும் கார்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? சொன்னால் தலை சுற்றி போவீர்கள். அவர் மொத்தம் 7000 சொகுசு கார்களை வைத்துள்ளார். தினமும் ஒரு காரில் பயணம் செய்தால் கூட மொத்த காரிலும் பயணம் செய்து முடிக்க 19 ஆண்டுகளை தாண்டிவிடும். அவர் வைத்திருக்கும் கார்கள் எல்லாமே பணக்காரர்கள் பயன்படுத்தும் விலை உயர்ந்த சொகுசு கார்கள் தான். குறிப்பாக அவரிடம் ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் மட்டும் 600 எண்ணம் உள்ளன. இவ்வளவு கார்களை வைத்திருப்பதற்காக கின்னஸ் உலக சாதனையே படைத்திருக்கிறார் சுல்தான் ஹாஜி. அதே போல் 450 ஃபெராரிஸ், 380 பென்ட்லிஸ் கார்களும் அவரிடம் உள்ளன. போர்ஷிஸ், லாம்போர்கினிஸ், மேபாக்ஸ், ஜாக்வாஸ், BMW, மெக்லாரன்ஸ் ஆகிய விலை உயர்ந்த கார்களையும் சுல்தான் வைத்துள்ளார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரிடம் பென்ட்லே டொமினேட்டர் SUV கார் இருக்கிறது. இதன் மதிப்பு மட்டும் 671 கோடி ரூபாய். அதேபோல் தனக்கென்று பிரத்யேகமாக தங்கத்தில் வடிவமைத்த ரோல்ஸ் ராய்ஸ் காரும் வைத்துள்ளார். இந்த காருக்கு குடை உண்டு. காரின் நடுவே ஓபன் டாப் வசதி இருக்கிறது. தனது மகள் இளவரசி மஜிடேட்டா திருமணத்துக்காக தங்க முலாம் பூசிய ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்றும் வாங்கி பரிசளித்தார். இவர் வைத்திருக்கும் கார்களின் மதிப்பு மட்டும் 42,000 கோடி ரூபாய். இதையெல்லாம் விட அவரது அரண்மனை இன்னும் பிரம்மாண்டமானது. அவர் இஸ்தானா நூருல் இமான் என்ற அரண்மனையில் வசிக்கிறார். உலகிலேயே மிகப்பெரிய பங்களா இதுதான். இதற்காக கின்னஸ் சாதனை விருதையும் இந்த அரண்மனை பெற்றிருக்கிறது. அரண்மனையின் பரப்பளவு 20 லட்சம் சதுர அடி என்றால் கற்பனை செய்து பாருங்கள் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று. அரண்மனையின் பல இடங்களில் 22 கேரட் தங்கத்தால் அலங்காரம் செய்திருக்கின்றனர். அரண்மனையில் பெட்ரூம்கள் மட்டும் 1700 உள்ளன. இதேபோல் 257 குளியல் அறைகள், 110 கேரேஜ்கள் உள்ளன, 5 நீச்சல் குளங்களும் இருக்கின்றன. அரண்மனை வளாகத்தில் தனக்கென ஒரு உயிரியல் பூங்காவையே வைத்திருக்கிறார் சுல்தான். அங்கு வகை வகையான விலங்குகள் உள்ளன. வங்க புலிகள் மட்டும் 30 எண்ணம் இருக்கின்றன. அவரிடம் போயிங் 747 என்ற விமானமும் சொந்தமாக உள்ளது. சுல்தானின் மொத்த சொத்து மதிப்பு 2.51 லட்சம் கோடி ரூபாய் ஆகும். சுல்தான் ஹாஜி ஆளும் புரூனே தென்கிழக்கு ஆசியாவின் பொர்னே தீவில் அமைந்துள்ளது. மொத்த மக்கள் தொகையே 4.5 லட்சம் தான். இங்கு கிட்டத்தட்ட 14,000 இந்தியர்கள் வசிக்கின்றனர். குட்டி நாடுதான் என்றாலும் வளங்கள் நிறைந்தது புரூனே. குறிப்பாக எண்ணெய் வளம், இயற்கை எரிவாயு வளம் அதிகம். எனவேதான் சுல்தான் இவ்வளவு சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறார். சுல்தான் ஹாஜி 1967 ஆண்டில் மன்னராக முடிசூடினார். அப்போது புரூனே நாடு பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்தது. 1984 தான் புரூனே விடுதலை பெற்றது. அதன் பிறகும் சுல்தான் ஹாஜியே மன்னராக தொடர்கிறார். சுதந்திரத்துக்கு பிறகு பிரதமர் என்ற புதிய பதவி உருவாக்கப்பட்டது. அந்த பதவியும் மன்னர் வசம்தான் உள்ளது. புரூனே சுதந்திரம் பெற்றதும் அந்த நாட்டுடன் இந்தியா ராஜதந்திர உறவை துவங்கியது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது. முதல் முறையாக இந்திய பிரதமர் புரூனே சென்றுள்ளார். உக்ரைனுடன் ராஜதந்திர உறவை துவங்கிய பிறகு அந்த நாட்டுக்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் என்ற பெயர் மோடிக்கு கிடைத்தது. இப்போது அதே போல் புரூனே நாட்டுக்கு சென்ற பெருமையும் மோடிக்கு கிடைத்துள்ளது.
மோடியும் சுல்தான் ஹாஜியும் நல்ல நண்பர்கள். இதற்கு முன்பு புரூனே நாட்டுக்கு மோடி செல்லாவிட்டாலும் கூட வெவ்வேறு இடங்களில் பலமுறை சுல்தானை சந்தித்து பேசியிருக்கிறார். 2014 மியான்மரில் நடந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பு உச்சி மாநாட்டில் இரண்டு தலைவர்களும் சந்தித்து பேசினர். 2017 பிலிப்பைன்ஸில் நடந்த கிழக்காசியா உச்சி மாநாட்டில் சந்தித்தனர். 2018 நம் குடியரசு தின விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக புரூனே சுல்தான் வந்திருந்தார். அதேபோல் தென்கிழக்காசிய நாடுகள் கூட்டமைப்பின் தலைவராக சுல்தான் இருந்தபோது மோடியை பேச அழைத்திருந்தார். அவரது அழைப்பை ஏற்று வீடியோ கான்பரன்ஸில் மோடி உரையாற்றியதும் குறிப்பிடத்தக்கது.